அன்பிற்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்திய நாட்டிலே நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளும் அடக்குமுறைகளையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் இப்போது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு புது யுக்தி என்னன்னு சொன்னால், ஏற்கனவே வாயளவில் சொல்லி கொண்டிருந்தார்கள், முஸ்லிம்கள்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் கிடையாது, இந்தியாவிற்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எந்த பிரச்சனைனால் பாகிஸ்தான் ஓடி போயிடும், பாகிஸ்தானுக்கு போயிரு, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு என்ன நிலைமையாகிவிட்டது என்றால், முஸ்லிம்களை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு, நாட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு நடவடிக்கைகளிலும் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் தான் அஸ்ஸாம் மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள். அங்கே என்ன, காலம் காலமாக அஸ்ஸாமில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களை அவங்கள்ட்ட சரியான ஆவணங்களை பாதுகாத்து வைக்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக அவங்கள்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா படிப்பறிவு, கல்வி அறிவு என்பது மிக குறைவு. இன்றைக்கு நம்ம மக்கள்லேயே பல நபர்கள் இன்னைக்கு ஆவணங்களை வந்து சரியான முறையில் பாதுகாத்து வைக்கவில்லை. அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ரேஷன் கார்டில் ஒரு மாதிரி பேர் இருக்குது, ஓட்டர் ஐடியில் பார்த்தா அது வேற மாதிரி ஒரு பேர் இருக்குது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை இருக்குது. கல்வி அறிவுள்ள மிகைத்திருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலையே இப்படி இருக்குதுன்னு சொன்னால், அப்போ அஸ்ஸாம் மாநிலத்தில் இந்த நிலையில் இருந்துகிட்டு இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அப்போ வட மாநில முஸ்லீம் நிலை வந்து ரொம்ப அகல பாதாளத்தில் இருக்குது. ஆனால் அங்கே என்ன கொண்டு வர்றாங்க, இவர்கள் வந்து ஆவணங்கள் சரியாக இருந்துச்சுன்னா அப்போ தான் அவங்க இந்த நாட்டுக்கு சொந்தக்காரவங்க. ஆவணங்களில் சரியாக காட்டலையா, அவங்கள்லாம் பங்களாதேஷ்லேருந்து வந்து குடியேறினவங்க, அவர்களையெல்லாம் நாங்கள் வெளியேற்ற போகிறோம் சொல்லி இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை அஸ்ஸாமில் தானே இருக்குது, அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் வரலையே, அதனால் நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு இருந்துட முடியாது. ஏன்னா நம்ம நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் மத்தியிலே ஆளக்கூடிய இந்த ஆளும் வர்க்கத்தினர் முஸ்லீம்களை எப்படியெல்லாம் பழிவாங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய வாழ் உரிமையை பறிப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. அஸ்ஸாமில் நடந்தது தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இங்கேயும் வருவார்கள், எந்த நேரத்திலும் வருவார்கள், எப்படி வேணும் தேர்தல் நேரத்தில் கூட திடீர்னு வந்து யாருக்கெல்லாம் ஆவணங்கள் சரியா இல்லையோ அவங்கள ஓட்டு போட முடியாது அப்படின்ட்டாங்கன்னா. இன்றைக்கு பார்க்குறோம், ஓட்டர் ஐடி கையில் வச்சிருக்கிறோம், ஓட்டர் ஐடி கையில் இருந்தும் கூட ஓட் லிஸ்ட்ல பேரை காணோம். அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் கடந்த தேர்தலில் இதே சென்னையில் அனுபவித்தோமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய வாக்குகளை வந்து இல்லாமல் ஆக்கக்கூடிய முயற்சியில் கூட ஈடுபட்டுருவாங்க. அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் வருவதற்கு முன்பாகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்போ நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன, நம்முடைய ஆவணங்களை எல்லாம் சரியான முறையில் பாதுகாத்து வைக்க வேண்டும். பாதுகாக்கிறதுனா பீரோவில் பூட்டி வைக்கிறதா, பத்திரமா சேஃப்டி பண்ண அதா, ஆவணங்களில் சரியான முறையில் பேர் இருக்குதா, வாக்காளர் ஐடியில் இருக்கக்கூடிய அந்த பேர் ரேஷன் கார்டுலையும் கரெக்டாக இருக்குதா, ஆதார் கார்டில் கரெக்டாக இருக்குதா, எல்லா ஸ்மார்ட் கார்ட்லையும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணணுமா இல்லையா? ரேஷன் கார்டில் ஒரு பேரையும் வாக்காளர் ஐடியில் ஒரு பேரையும் வைத்திருந்தால் அதை வைத்து ஒரு பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இன்றைக்கி நம்மளுடைய பேர்களை சரியான முறையில் திருத்தம் செய்ய வேண்டும். பார்க்குறோம், முகமது இப்ராஹிம் ஒருத்தர் பேர் இருக்குதா, இன்னைக்கு முஸ்லீம்களுடைய பேர்லாம் ரொம்ப கன்றாவியாக இருக்குது, அவங்க எழுதி வச்சிருக்கிறத பார்த்தா. முகமது இப்ராஹிம்னா மஹமது இப்ராஹிம், ஃபாத்திமா பிவியா ஃபாத்துமா, இப்படிலாம் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போ கூட தேர்தல் ஆணையம் அவங்க கூட வருஷம் இந்த செப்டம்பர் மாதம் வந்துட்டால் அந்த வாக்காளருடைய பெயர்களை சரிபார்ப்பதற்காக ஒரு வரைவு அறிக்கையை அவர்கள் வெளியிடுவார்கள். அந்த பெயர் திருத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் அந்த மாதத்தில் செய்து கொள்ளலாம். அப்படி ஒரு விஷயத்தை வருட வருடம் செய்வார்கள். இப்போது அந்த தேர்தல் ஆணையம்னு அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த செப்டம்பர் மாதம் வெளியிட்டோம், ஆனால் இதற்கான முயற்சிகளில் அதற்கான செயலியை கூட ஒரு ஆப்ஸ் அப்ளிகேஷனை கூட நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் ஈஸியாக பெயர் திருத்தம் செய்து கொள்வதற்கு. அதை கூட மக்கள், அதிகமான மக்கள் பயன்படுத்தவில்லை, மிக குறைவான நபர்களே பெயர் திருத்தம் செய்திருக்கிறார்கள். அதை சரியான முறையில் பயன்படுத்தியவர்கள் பார்த்தோம்னா ரொம்ப 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 குறைவான மக்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டது மட்டுமல்லாமல், இதற்காக இன்னும் ஒரு 15 நாள் நாங்கள் கூடுதலாக அவகாசம் கொடுக்குறோம் என்று சொல்லி அக்டோபர் மாதம் 15 தேதி வரையும், வர்ற 15 தேதி வரையும் அந்த கால நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. இதை ஒரு சான்ஸாக நம்ம பயன்படுத்தி நம்ம சமுதாயத்துக்கு வந்து இதை அதிகமாக அந்த செய்திகளை கொண்டு போகணும்.
நம்முடைய ஜமாத்துடைய தலைமையும் அறிவித்ததனுடைய விளைவாக இன்றைக்கு பல்வேறு ஊர்களில் அதற்காகவே ஒரு முகாம்களை நடத்தி இன்னைக்கு பெயர் திருத்தங்கள், இன்னைக்கு ஆவணங்களை சரிபார்க்கக்கூடிய இந்த பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் ஒவ்வொருவர்களும் இதற்கான முயற்சி இன்னும் நாள் நெருங்கிருச்சு, இன்னொரு 3-4 நாட்கள் தான் இருக்கிறது. ஆக இதற்குள் நம்மளுடைய பெயர்கள் சரியான முறையில் ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு செக் பண்ணி, முக்கியமாக இந்த வாக்காளர் அட்டையில் இருக்கக்கூடிய இந்த பெயரை சரியான முறையில் நாம் சரிபார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்ற காரணத்தினாலே அதை நாம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஜூலை மாதம் 2020 மிகப்பெரிய வாழ் உரிமை மீட்பு போராட்டம் என்று ஜமாத் அறிவித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் நம்முடைய இழந்த உரிமை மீட்பதற்காக களமிறங்க வேண்டும் என்று சொல்கிறோமே, வெறும் போராட்டம் மட்டும் நடத்தினால் போதாது. அந்த போராட்டத்தினுடைய முதல் அடித்தளம் எதுவாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ் உரிமை மீட்பதற்காக முயற்சிகள்ல, அதற்கான ஆயத்தங்கள்ல நம்முடைய ஆவணங்களை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அனைத்து விதமான ஐடிகளும் சரியான முறையில் இருப்பதுதான் நம்முடைய வாழ் உரிமையை பாதுகாப்பதற்கான முதல் அடித்தளம். அதற்கு பிறகு போராட்டம். இன்ஷா அல்லாஹ் இந்த போராட்டத்தை ஒரு மையமாக வைத்து இந்த பணியையும் நாம் என்ன செய்யணும், இதை போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தக்கூடிய நாம இதை முக்கியமாக மக்களிடத்தில் விழிப்புணர்வாக கொண்டு சென்று நாம இதை என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இந்த உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேளையிலே இறங்க வேண்டும். வாஹிர் தஹவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்